ஹலோ எவ்ரிவான், இதை விட நம்ம கிராஸ்வைஸ் ஸ்கிரிப்டிங்கில் ஜேசன், அஜாக்ஸ், எக்ஸ்எம்எல் இந்த மூணு வச்சு நம்ம கிராஸ்வைஸ் ஸ்கிரிப்டிங் பார்க்க போகிறோம். இதை நம்ம பிவேப் தான் யூஸ் பண்ணுறோம், போட் பண்ணி வச்சாச்சு. அதோட ஐபி அட்ரஸ் 10.3, அதை நான் ப்ரௌசரில் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து கிராஸ்வைஸ் ஸ்கிரிப்டிங் ஜேசன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஹேக்குன்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, இதில் நான் வந்து இங்கே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அவர் மாஸ்டர் ரியலி லவ்ஸ் மார்வல் மூவிஸ்ன்னு. நான் ஃபஸ்ட்டு அயன் மேன் கொடுக்குறேன். இங்கே வந்து அயன் மேன்றது இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஆனால் எஸ் வி ஹாவ் தட் மூவின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. இங்கே நான் அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா பென்டன் கொடுக்குறேன். இங்கே வந்து பென்டன் அங்கே இன்புட்டில் கொடுத்தது இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் அதோட சோர்ஸ் பேஜை வந்து ஓப்பன் பண்ணுறேன். வியூ சோர்ஸ் பேஜ் சொல்லி கொடுப்போம். இதில் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து பென்டன் சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்கு. இது வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஜேசன் ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கீ, அதோட வேல்யூ, இது எல்லாத்தையுமே அந்த கீயில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஜேசன். ஜேசன்ற டாபிக்கில் நம்ம போகலாம். இங்கே இந்த பென்டன் சொல்லி இருக்குது. பென்டன் சாரி வி டோன்ட் ஹேவ்னு சொல்லி அந்த மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்து அவுட் புட்டை நான் எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பென்டென் இந்த கொஸ்டின் மார்க் இந்த சென்டென்ஸ் இந்த இதில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸுன்றது கீழே பென்டென் சொல்லி இங்கே இருக்குது. இது எங்கே முடியுதுன்னா கரெக்டாக இங்கே முடியுது. அந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா மீதி இருக்க வேல்யூவை நம்ம காப்பி பண்ணி ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை கொடுப்போம். அலர்ட் 1 ஸ்கிரிப்ட். இங்கே நான் இப்போ சர்ச் பண்ணேன்னா இங்கே ஒரு அலர்ட் பாக்ஸ் வருது, அது கீழே கொஞ்சம் எரர் வருது. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்டுன்றது இதை நான் காப்பி பண்ணி சப்ளைமில் நான் பேஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஜேஎஸோட கமெண்ட் கொடுக்குறாங்க, வேர் ஒரு வேரியபிள்குள்ளே அந்த இது. இப்போ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணோன்னா ரெஸ்பான்ஸுன்ற கீழே பென்டென் சாரி வி டோன்ட் ஹாவ் தட் மூவின்ற சென்டென்ஸுக்கு எடுத்துகிட்டு நம்ம இதை காப்பி பண்ணி இந்த கமெண்டை தான் நம்ம இப்போ அங்கே பேஸ்ட் பண்ணோம். அப்படி பேஸ்ட் பண்ணதுனால பைபாஸ் ஆகிடுது. பைபாஸ் ஆகிட்டு நம்ம ஒரு அலர்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பனோம், அலர்ட் ஓப்பன் 1 சொல்லி. இப்போ இதில் இது மூலிமா என்ன ஆகும்னா ரெஸ்பான்ஸ்குள்ளே ஒரு வேல்யூ இருக்காது. இப்போ எரரே இல்லாமல் அடுத்த இது பார்க்கும். அடுத்த இது நம்ம வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அலர்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே அப்புறம் ஸ்கிரிப்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சு. அதனால் நமக்கு இந்த அலர்ட் பாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இருக்க இது மூலிமா நம்மளுக்கு ஒரு எரர் பேசிச்சு வந்துடும். அதுதான் இங்கே ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்பான்ஸுன்ற டேகை மூடிட்டேன். இப்போ நான் ஸ்கிரிப்டுன்ற இதுக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் அலா சைபர் ஆக்ஷன் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தேன்னா நம்மளுக்கு இங்கே அலர்ட் பாக்ஸ் வந்துடுது. அது கீழே யாரும் வருது. அது காரணம் அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலை. இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் டேக் முடியுது, ஆனால் ஓப்பன் ஆகலை. அதனால தான் இந்த எரர் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஸ்வைஸ் ஸ்கிரிப்டிங் அஜாக்ஸ் ஜேசன் ஆக் கொடுப்போம். இப்போ நான் அயன்மேன் கொடுக்குறேன். நம்மளுக்கு இங்கே அவுட் புட் வருது. இப்போ நான் பென்டன் கொடுக்குறேன். அவுட் புட் இங்கே வருது. போன வாட்டி பண்ண மாதிரி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிப்போம்.
இங்க அந்த வேரியபிள் வந்து இருக்கான்னு பார்ப்போம். டென் டென் இதில் வந்து ஸ்டோர் ஆகலை. ஸோ இதை நம்ம வேறு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா இங்கே என்ட்ரு பட்டனும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம அந்த கமெண்டை கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அலர்ட் பாக்ஸ் வந்துடுது. நம்ம அலர்ட் பாக்ஸ் ஒன்றுன்னு கொடுத்தனால அலர்ட் பாக்ஸ் ஒன்று வந்துடுது. இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம அது அந்த அலர்ட் பாக்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அந்த நம்ம ப்ரிவெண்ட் திஸ் பேஜ் ஃப்ரம் திஸ் கிரியேட்டிங் அடிஷ்னல் டைலாக் சொல்லி ஓகே கொடுத்தா தான் அது க்ளோஸ் ஆகும். சரி, இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த கமெண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இமேஜ்ன்றது ஒரு இதை வந்து ஒரு இமேஜ் ஃபைல்னு சொல்லி நம்ம HTML டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு SRCன்றது வந்து டெஸ்டினேஷன் ஃபைலு, அதாவது இந்த இமேஜ் சோர்ஸ் ஃபைல். இந்த இமேஜின்ற டேக்கு இந்த இமேஜோட சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கோசம் இந்த ஆட்டிபியூட் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம எக்ஸ்ன் கொடுக்கறதுனால அது எந்த வேலையுமே எடுத்துக்காது. இப்போ நான் ஆன் இயர் வச்சுக்கொண்டு அலாட் ஒன்னு கொடுக்கறதுனால இந்த எக்ஸ்ன்ற வந்து லொக்கேஷன் எங்கேயுமே இருக்காதனால இந்த அலாட் பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அந்த அலாட் பாக்ஸில் வந்து ஒன் கொடுத்தனால நம்மளுக்கு அலாட் பாக்ஸில் ஒன்னு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம எந்த கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோன்னா இதே கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இது எக்ஸ்எம்எல்ன்றதுனால அண்டு எல்டி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் அண்டு ஜிடியை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம இது பண்ணோன்னா அண்டு எல்டி இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆன் எரர் இஸ் ஈக்குவல் டு அலாட் ஒன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அண்டு ஜிடி செமிகோலன் இதே கமெண்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஓப்பனிங்க்கும் க்ளோஸிங்க்கும் வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து எக்ஸாம்பிள்ன்றதுனால எக்ஸாம்பிளில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இதையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதையும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதை நாங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோடனே நம்மளுக்கு எரர் தான் வருது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து அஜாக்ஸு, இது வந்து எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல்ல வந்து இந்த மாதிரி சிம்பிள்லாம் எடுத்துக்காது, ஒன்லி இந்த மாதிரி சிம்பிள் மட்டும்தான் எடுத்துக்கும். எக்ஸ்எம்எல்ல ஓப்பனிங்க்கு அண்டு எல்டி செமிகோலனையும் க்ளோசிங்க்கு அண்டு ஜிடி செமிகோலனையும் தான் யூஸ் பண்ணுவோம். இது மட்டும்தான் மாறுமே தவிர இதுக்குள்ளே கமெண்ட் எதுவுமே மாறாது. இமேஜ்ன்றது வந்து இமேஜ் டேக் சொல்கிறது, எஸ்ஆர்சின்றது அதோடய சோர்ஸ் ஃபைல். சப்போஸ் அந்த சோர்ஸ் ஃபைல் இல்லைன்னா ஆன் எரர்ன்ற இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அந்த ஆன் எரர் கூட நம்ம அலர்ட் பாக்ஸ் இல்லைன்னா குக்கி எடுக்கிற மாதிரி எது நம்ம கொடுக்குறோமோ அதான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆன் எரர்ன்றது என்னென்னா இன்கேஸ் நம்ம இங்கே கொடுக்குற சோர்ஸ் ஃபைல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதுக்கு வரும் ஒரு இஃப் கண்டிஷன் மாரி, இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதுக்கு வரும் அந்த மாதிரி. ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ப்ரிவெண்ட் திஸ் பேஜ் கொடுத்து க்ளோஸ் பண்ணதாக க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜேசன் அஜாக்ஸ் எக்ஸாம்பிள் இது மூணுத்தும் முடித்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கெட்டும் போஸ்ட்டும் பார்த்தாச்சு. இன்னும் வந்து இதில் பேக் பட்டன், கஸ்டம் ஹெட்டர், ஏவன் ஹெச்ஆர்இஎஃப், லாகின் இஃப், இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே ஒரு ஒரு வீடியோவாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சைபர் எச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.